வணக்கம். சினிமா என்ன இன்னைக்கு என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இப்போ தான் நான் வந்து டங்கி படம் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்து விமர்சனம் பேசலாம்னு சொல்லி உட்காந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஓ, படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? ஷாருக் கான் நடித்த படம், ராஜ்குமார் ஹிரானி அவர் டைரக்ட் பண்ண படம், டாப்ஸி பண்ணு நடிச்சிருக்காங்க. டங்கின்னா என்ன அர்த்தங்கிறது சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. அங்கே இருந்து அவர்கிட்ட கேட்டேன். அதாவது பஞ்சாப்பில் வந்து டங்கின்னா டாங்கி, அந்த டாங்கியை கழுத அதை மையமாக வச்சு வந்தது தான் அந்த டங்கி அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன? அதாவது இல்லிசிட்டு, அதாவது விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, முறைப்படி எதுவுமே கிடையாமல் திருட்டுத்தனமாக வெளிநாடு போய் குடியேறுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் டங்கி அப்படின்னு பேர். இந்த படத்தினுடைய கதையும் அதே மாதிரி தான். மொத்தம் 6 பேர், டாப்ஸி பண்ணு, ஷாருக் கான், இன்னொரு 4 பேர் லண்டனில் போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதிகமாக படித்ததும் இல்லை, காசு பணம் இல்லை, அவங்களும் என்னென்னமோ இதெல்லாம் இப்போ இது பண்ணி அவங்க பார்க்குறாங்க. லண்டன் போகிறதுக்கான இதெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றும் இது பண்ண முடியலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, திருட்டுத்தனமாக பாகிஸ்தான் வழியாக போய், அப்புறம் வந்து துருக்கி, இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகள் வழியாக போய் லண்டனில் போய் கரையேறுற மாதிரி ஒரு பழைய இது பண்ணி பண்ணிட்டு போகிறாங்க. அப்படின்னு டங்கி இதில் போகிறாங்கல்ல, அப்போ போகும்போது உயிரிழப்புகள் ஏற்படும், அதுக்கெல்லாம் அவங்க சம்மதிச்சு தான் அந்த டங்கி அந்த அந்த அதுக்குன்னு கள்ளத்தனமாக போகிறதுக்குன்னு தெரியல, ஏஜெண்ட்டுகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஏஜெண்ட்டுகள் மூலமாக இவங்க அங்கே போய் லண்டனில் போய் சேர்ந்துடுறாங்க. லண்டனில் போய் சேர்ந்து என்னமோ அங்கே ஒன்றும் இல்லை, நம்ம தாய்நாடு மாதிரி ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வரும்பொழுது தான் இங்கே தாய்நாடு வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஒரு 4 பேர் இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க, 2 பேர் அந்த வழியிலே இறந்து போயிடறாங்க. அதனால் கடைசியில் 2 பேருக்குமே லவ் சீன் இருந்ததா? டாப்ஸி பண்ணுக்கும் ஷாருக் கானுக்கும் லவ் சீன் இருந்ததா? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் அந்த கடைசி சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போயிடுவாங்க, மூளையில் ரத்த கட்டி, பிரெயின் டியூமர்னு சொல்லுவோம்ல, அது வந்து இறந்து போயிடுவாங்க டாப்ஸி. அந்த சீன் கொஞ்சம் உருக்கமாக இருந்தது. சரி, இதில் எப்படி நடித்தாங்க, எப்படி நடிப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக காமெடிங்க, சிரிப்பு. ஷாருக் கான் வந்து நல்லா, நம்ம கமல் சார் மாதிரி நல்லா நடிக்கக்கூடியவர். அந்த சிரிப்பாகட்டும், கோபமாகட்டும், காதலாகட்டும், எல்லா நகரசமும் அவருக்கு நல்லா வரும். அதனால தான் பாஷா கான்னு சொல்லி பாலிவுட்டில் அவருக்கு பேர். காமெடி சூப்பராக நடிச்சிருக்காரு. டாப்ஸி பண்ணோம் அவங்க ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. எந்த இடத்துலையுமே அந்த ஒரு வல்கர், அந்த ஆபாசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. இந்த படத்தை ஃபுல்லாக காமெடியாகவே எடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் இந்த திருட்டு பயணம் இருக்குது. அதுக்கு நம்ம திருட்டு பயணம் தான் சொல்லணும், ஏன்னா விசா இல்லாமல் எதுவும் இல்லாமல் அந்த நாட்டு வழியாக போகிறாங்கன்னா, பல நாடுகள் வழியாக போகிறாங்கன்னா அவங்க என்ன நேர் வழியிலையாக போகிறாங்க, திருட்டு வழியில் தான் போகிறாங்க. அந்த திருட்டு வழியில் போகிற பயணத்தில் அவங்க பலவிதமான இன்னல்கள், கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிக்கிறாங்க. அதை கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காரு அந்த டைரக்டர் ராஜ்குமார். ராஜ்குமார் ஹிரானி, இந்த ஹிரானியோட படங்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக சொல்லுவார். அவருடைய பல ஹிந்தி படங்கள் வந்து தமிழில் வந்து டப்பிங் ஆகி வந்திருக்கு. ஆகையினால அந்த படங்களை பற்றி அவர் ஒரு தமிழ்நாட்டிலே அவருக்கு நல்ல ஒரு மரியாதை மதிப்பு இருந்தது. அந்த மரியாதை மதிப்பு இந்த படத்தில் இருக்குன்னா இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அது போகுமா அப்படின்னா, பத்தான், அந்த இதுக்கு முன்னாடி இந்த ஜவான், இந்த மாதிரி படங்கள் மாதிரி போகும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் போகாது, நார்த் இந்தியாவில் நல்லா போகும். ஏன்னா இந்தி மார்க்கெட்டில் இந்த மாதிரி படத்தை அவங்க ரொம்ப எதிர்பார்க்க, ஏன்னா ஆக்ஷன் படமாக வந்துக்கிட்டு இருந்தது ஷாருக் கானுடைய படங்கள்.
எல்லாமே ஆக்ஷன் படமாக வந்துகிட்டு இருந்தது. இந்த ஆக்ஷன் படமாக வந்துகிட்டு இருந்ததில் இப்போ திடீர்னு ஒரு காமெடி, ஃபுல் காமெடி, அண்ட் அது எல்லாமே இருக்குது, சண்டே இருக்குது, எல்லாமே இருக்குது, திருப்திகரமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஓடுமானா இதில் ஒரு சின்ன ஒரு இங்கே ஓடுறது ஒரு சந்தேகம்தான் இருந்தாலும், இந்த பிவிஆர் தியேட்டர்கள் இருக்குல்ல, பிவிஆர் குரூப் ஆஃப் தியேட்டர் இருக்குது, மல்டிப்ளெக்ஸு அந்த தியேட்டர்கள்லாம் இருக்குது, அதில் சலார் படம் இருக்குல்ல, அதுக்கு போதிய இடங்கள் கொடுக்கலையா, ஸ்க்ரீன் கொடுக்கலையா, அதுக்கு பதிலாக ஷாருக்கானுடைய படத்துக்கு தான் நிறைய சீ கொடுத்துருக்காங்களாம். இதில் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. பிவிஆருக்கும் நம்ம ஷலார்க்கு கம்பெனிக்குமே ஒரு இது இருக்குது. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஓர வஞ்சகம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. சரி, என்னை பொறுத்த மட்டிலையும் ஷாருக்கான் வந்து இந்த படத்தை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தடவை நம்ம பார்க்கலாம், தப்பு இல்லை. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.